திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு 10 பெண்கள் வட்டமாக சுற்றி நின்று கொண்டு நல்ல பாடல்களையெல்லாம் பாடி, ஒரு பெண் தன் அருகிலே உள்ள பெண்ணினுடைய தோளில் தட்டி, அவ்வாறே அந்த 10 பேரும் தட்டி சிரித்து கொண்டு விளையாடிய பின்பு, அந்த 10 பேரும் 5 குழுக்களாக 2-2 பேராக பிரிந்து கொண்டு, ஒருத்தி முன்னால் ஒருத்தி நின்று கொண்டு, அவர்கள் இருவரும் பாடல்களை பாடி தோள்களை தட்டி கொண்டு, இருவரும் கைகளை பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி விளையாடக்கூடியது நம் தமிழர் மரபிலே இருந்த ஒரு அற்புதமான விளையாட்டு. பாடல்களில் நல்ல பொருளை கொண்டு பாடுதலால் அறிவை வளர்ப்பதும், சுற்றி சுற்றி விளையாடி மகிழ்வதால் மன மகிழ்ச்சியும், குதித்து சுற்றி விளையாடுவதால் உடலுக்கு ஓர் நல்ல உழைப்பையும் தருகிறது இந்த விளையாட்டு. தமிழர்களுடைய விளையாட்டு ஒவ்வொன்றுமே மனதையும் உடலையும் அறிவையும் செம்மைப்படுத்துவதாய் இருந்தது. இந்த விளையாட்டிற்கு பெயர் தோள் நோக்கம் என்பது. தோளை கண்டு விளையாடுவதால் தோள் நோக்கம். இதுவே சேர்ந்து தோள் என்னும் சொல்லும் நோக்கம் என்னும் சொல்லும் சேர்ந்து தோநோக்கம் என்று இந்த விளையாட்டின் பெயர் திரிந்தது. இன்றும் கூட பல்வேறு பெயர்களில் இந்த விளையாட்டு அழைக்கப்பட்டு பல பல மாற்றங்கள் திரிபுகள் அடைந்து இன்றும் கூட சில சிறுமியர்களால் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. ஆனால் சங்க காலங்களிலும் திருவாசகம் பாடப்பட்ட 8-9 நூற்றாண்டுகளிலும் இந்த விளையாட்டுகள் இருந்ததை அறிகின்றோம். எம்பெருமானை போற்றி பாடும் 8 திருமுறையாம் திருவாசகத்தில் ஓர் அத்தியாயமே இந்த விளையாட்டின் மூலம் அமைந்திருப்பதையும் நோக்குகின்றோம். ஆம் பக்த கோடி பெருமக்களே, இன்று நாம் திருத்தோநோக்கத்தையே தரிசனம் செய்ய உள்ளோம். சிவபெருமானின் திருநாமங்களை சொல்லி அவருடைய அற்புதங்களை பாடி பரவசப்பட்டு பெண்கள் அனைவரும் தோளிலே கை வைத்து விளையாடக்கூடிய திருத்தோநோக்கத்தை ஆனாகிய மாணிக்க வாசகர் ஒரு சிறுமியாக தன்னை பாவித்து சிவபெருமானை தன்னுடைய மனதிலே இருத்தி தோநோக்கம் விளையாடுகிறார். நாமும் விளையாடுவோம், வாருங்கள். பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கு உறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வந்தம் தோநோக்கம் கூடும் வண்ணம் தோநோக்கம் கூடும் வண்ணம் தோநோக்கம். திருத்தோநோக்கம் திருவாசகத்தில் 15 அத்தியாயம் முதல் பாடல். பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கு ஒரு பேதை குணம் ஆகாமே. இன்னமோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் உலகத்தில் எதுவுமே இதுவரைக்கும் யாராலையுமே கண்டறிய முடியாததாகவும் தம்மால் மட்டுமே முதல் முறையாக கண்டறியப்பட்டதாகவும் சொல்லி பல விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் வெளிநாட்டு அறிவியல் அறிஞர்களுக்கு ஆமாம் ஆமாம் என்று சொல்லி தலையாட்டி அவர்கள் சொல்லக்கூடிய ஏற்கனவே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நம் தாய்மொழியிலே சொல்லப்பட்ட விஷயங்களை புதிது 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 என்று தலையாட்டி ரசிக்கின்றோம். அப்படி ஒரு விஷயம்தான் காணல் நீர். காணல் நீரை மாணிக்க வாசக பெருந்தகை பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்த சில அறிவியல் அறிஞர்கள் த வாட்டர் விச் இஸ் நாட் ரியல் பட் விச் இஸ் சீன் ரியல்
அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வரியை சொன்னவுடன் நாம் அனைவரும் வியந்து புதிது புதிது என தலையாட்டுகிறோம். மாணிக்கவாசக பெருந்தகையோ, நாம் பார்ப்பதற்கு நிஜம் போல தோன்றும் ஆனால் நிஜமானதல்ல என்னும் உவமைக்காக இந்த காணல் நீரை பயன்படுத்துகிறார். முகக்கு என்ற அற்புதமான தமிழ் பெயர் காணல் நீரை சொல்லக்கூடிய பெயர். நாமெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் என பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். முகக்கு என்ற சொல்லை நாம் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. புத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கு உறும் பேதை குணமாகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோநோக்கம். நாங்கள்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெண்ணோட தோளை பார்த்து அதனை தட்டி விளையாடுகிறோம். எதனை நினைத்து நாங்கள்லாம் தோநோக்கமாடுறோம் அப்படின்னால், பெருமானே உன்னுடைய சேவடியை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தோநோக்கம் விளையாடுகிறோம். சில பாட்டுகள் முதல்லிருந்து பின்னாடி வரைக்கும் வந்தாலும் பொருள் வரும், கடைசி வரியிலிருந்து மேலே வந்தாலும் பொருள் வரும். கூடும் வண்ணம் தோநோக்கம், சேவடி கூடும் வண்ணம் தோநோக்கம், கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோநோக்கம். கூத்தா அப்படின்னா கூத்தை ஆடுகிறவன், கூத்தாடி அப்படி ஆடக்கூடியவன் அம்பலவாணனாகிய எம்பெருமான். அப்படி இடது பதத்தை தூக்கி ஆடக்கூடிய எம்பெருமானை பார்த்து கேட்குறார், எம்பெருமானே மோக்ஷத்தை கொடு, இந்த மோக்ஷத்தை அடைய வேண்டி நாங்கள் தோநோக்கம் ஆடுகிறோம் உன்னோட நாமத்தை சொல்லி. அதாவது சில பேர்லாம் எப்படி இருக்காளாம், அந்த புத்தி நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு தவறான இடங்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள். பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் அப்படிங்கிறார். ஒரு தாமர புஷ்பங்கள் அப்படி அழகாக பூத்து இருக்கக்கூடிய பொய்கை அப்படின்னு காணல் நீரை போய் நினச்சிக்கிறாளாம். அப்படி அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால அறிவை தவறாக பயன்படுத்தி கொண்டு உழன்று திரிகின்ற இந்த மனிதர்களோடு வாழும் என்னை இந்த ஒரு அசட்டு அறிவியலோட குணம் எனக்கு வராமல் என்னை காப்பாற்றி தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே, அந்த தில்லையின் என்னும் அற்புதமான திருச்சித்திரக்கூடம் அந்த சிதம்பரத்திலே அந்த அம்பலம் அழகான பொன்னம்பலத்திலே அடியேனை உன்னுடைய பாதங்களிலே குத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் உன்னோட பாதங்களிலே சேர்த்து இந்த தீய குணங்கள் எனக்கு வராத மாதிரி தகர்த்தவனே தோநோக்கம் அப்படின்னு சொல்லி பாடுகிறார் மாணிக்கவாசகர். பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கு. முகக்குன்னா இந்த காணலை காணல் நீரை உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பொய் பொய்த்தன்மை முகக்கு. அதை பார்த்து ஏமாந்து வியந்து போகிறது. காணல் நீரை நம்ம பார்க்கும்போது நெஜோ தண்ணி மாதிரியே இருக்கும், அதில் அப்படியே தாமரை பூத்து குலுங்குறாப்புலாம் தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோமானால் அது பொய். அப்படிப்பட்ட மாயையானது இந்த வாழ்க்கை. அதனை உள்ளுரை உவமமாக சொல்லியுள்ளார் மாணிக்கவாசக பெருமார். பேய்த்தேர் அந்த மிகப்பெரிய நீர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொய்யான காணலை உண்மைன்னு நினைத்து போக இருந்த என்னை தடுத்தாட்கொண்ட எம்பெருமானே, சிதம்பரத்தில் வாழக்கூடிய தில்லை கூத்தனே, உன்னுடைய திருவடியாகிய அந்த சேவடியாகிய மோட்சத்தை அடைய வேண்டும் தோணோக்குகிறோம், எம்மை ரக்ஷி அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுகிறார். நாமும் பாடுவோம், தோணோக்க கூத்தாடுவோம். அந்த கூத்தாடியாம் திருச்சிற்றம்பலநாதனை பணிந்து மாணிக்கவாசக பெருமானுடைய பாதாரவிந்தங்களை போற்றி சிதம்பர கூத்தனின் திருவடி நிழலை அலங்கரிப்போம். திருச்சிற்றம்பலம்.